ஹீலர் உபயதரமன் செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேங்க. குழந்தைகள் வந்து சரியாக சாப்பிடுவதில்லை, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பொதுவாக குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நாம் புரிஞ்சிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. குழந்தைங்களுக்கு பசி தாகம் கண்டிப்பாக எல்லா உயிரினத்துக்கும் பொதுவானது தான் பசி தாகம். அதே போல் தான் நம்ம குழந்தைங்களுக்கும். இன்றைக்கி பெரும்பாலும் பிறந்த குழந்தைக்கு ஒரு வயசுலேருந்து ஒரு மாதத்துலேருந்து ஆறு மாதம் குழந்தை வரைக்கும் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் உயிரினத்துக்கும் தாகத்துன்னா தண்ணி தான் சிறந்த உணவு, அதை தவிர வேறு எந்த உணவும் கிடையாது. இப்போ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஏன் சரியாக சாப்பிடலைன்னா, நாம் வந்து அந்த பசியை உணராமல் சாப்பிட்றது கொடுக்கறது. இப்போ ஒரு தாகம் இருக்கும், தாகம் இருக்கும்போது உணவு கொடுக்கறது, பசிக்கும்போது தண்ணியை கொடுக்கறது, இல்லை பசியே இல்லாத போது அந்த குழந்தையை வலுக்கட்டாயமாக உணவு திணிப்பது, இதெல்லாமே அதனுடைய வயிற்றின் இயக்க சக்தியை பாதிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல்ல நம்ம வந்து குழந்தைங்களாக இருக்கும்போது தண்ணி கொடுக்கும்போது அந்த குழந்தை தட்டி விட்டுச்சுன்னா பசிக்காக அழுகுதுன்றதை புரிஞ்சுக்கணும். உணவு நம்ம திணிக்கும்போது உணவு வேண்டாம் அப்படின்னு சொல்லுதுன்னா தண்ணிக்காக அழுகுது அந்த குழந்தைய நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலையே மிகுதியான சுவை உள்ள உணவுகளை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பரிந்துரைக்கக்கூடாது. என்ன காரணம்னா, மிகுதியான சுவை உள்ள உணவுகள் வந்து வயிற்றின் இயக்கசக்தி, குழந்தையினுடைய வயிற்றின் இயக்கசக்தி பாதிக்கும்போது அங்கே பசியின்மை அதிகம் உருவாகிறதுனால தான் குழந்தைங்க வந்து அதிக சரியாக சாப்பிட்றதில்ல அப்படின்னா, அதுதான் ரீசன். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இப்போ நம்ம வாங்கித்தர எல்லா ஃபுட்டுமே பார்த்திங்கன்னா, ஸோ பேக்கெட் ஃபுட், பேக்கெட் ஃபுட்டில் அதிக சுவை இருக்கிறனால தான் அந்த குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக வயிறுடைய இயக்கசக்திகள்லாம் பாதிக்குது. எல்லா உணவுகளுமே இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழங்களாக இருக்கட்டும், நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய தானியங்களாக இருக்கட்டும், உணவுகளாக இருக்கட்டும், அந்த சுவைகள் நம்ம உடலுக்கு உகந்த பொருள். இயற்கை செயற்கையாக இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய எல்லா செயற்கை சுவை ஊட்டிகளுமே நமக்கு உடலுக்கும் நோய், வயிற்றினுடைய மிகப்பெரிய பாதகம், மிகப்பெரிய கேடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து குழந்தைங்கள மாற்றம் செஞ்சிட்டிங்கனாவே உங்கள் குழந்தைகள் வந்து சரியாக பசிக்கு சரியான முறையில் உணவு உட்கொள்ளக்கூடிய ஒரு அந்த வயிற்றின் இயக்க சக்தி கடுமையாக பாதிக்கவும் பாதிக்காது. அதனுடைய இயக்கத்துக்கும் உடலுடைய இயக்கத்துக்கு தேவையான உணவை கண்டிப்பாக பசி மூலம் வயிறு பெற்றுக்கொள்ளும். ஸோ இந்த அடிப்படையை செய்யுங்க. அதிகமாக குழந்தைங்களை வந்து பல உணவுகளை பரிந்துரைங்க. மோர் அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம், புளிப்பில்லாத மோர் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் கூட கொடுக்கலாம் குழந்தைக்கு. நம்ம எதுவுமே நம்ம செய்கிறதில்ல. ஸோ இந்த அடிப்படையான விஷயங்களை பழக்கப்படுத்துங்க, கண்டிப்பாக அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.